வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொபைல் ஃபோட்டோகிராஃபி. மொபைல் ஃபோட்டோகிராஃபின்றது ஒரு கலை, அதாவது அதில் ஆர்வம் இருக்கிறவங்க ஃபோட்டோ எடுத்துனே இருப்பாங்க. அதிகமாக ஆர்வம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவில் சில விஷயத்தை மறந்துடுவாங்க. அந்த இந்த விஷயம் என்னன்றது ஒரு 5 டிப்ஸ் நாங்கள் இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். பார்த்துட்டு கட்டாயம் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். முதலாவது டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம கேமரா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாஃப்டான துணியில் லென்ஸை க்ளீன் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் இந்த நம்ம எடுக்கக்கூடிய பிக்சர்ஸ் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். நம்ம கைப்பட்டு லென்ஸு மேலே அழுக்கு இருக்கும், அப்படியே எடுப்பெல்லாம் தெரிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ரெண்டாவது டிப்ஸ் பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் ஃபோட்டோ வந்து போர்ட்ரேட் மோட்லேயே எடுத்துடுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப் மோட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது டிப்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த பப்ளி மரம் இருக்குது பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு டேப் தட்டினிங்கன்னா நம்மளுக்கு அந்த பப்ளி காய் மேலே ஒரு டேப் தட்டினிங்கன்னா வெளிச்சமாக வரும். ஸோ இதை நிறைய பேர் மறந்துடுவாங்க. எடுக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு டேப் பண்ணிங்கன்னா, ஒரு உதாரணம் ஃபேஸ் மேலே ஒரு டேப் பண்ணி பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு தெரியும் அந்த இடம் மட்டும். பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு டேப் தட்டினோன்னே. இது மாதிரிலாம் நீங்கள் மொபைல் ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மொபைலில் என்னென்ன செட்டிங்ஸ், சில செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றிக்கோங்க. பெரும்பாலும் இந்த செட்டிங்கில் மேலே 4.3 இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 4.3, இந்த அளவு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனோட அளவு பெருசாக்கிப்பாங்க. ஸோ இதில் ஒவ்வொரு ஸ்க்ரீனோட அளவு பாருங்கள் ஃபுல்லாக தெரியும், மறுபடியும் ஸ்மாலாகுது. ஸோ இந்த செட்டிங்கை வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. இதிலே பார்த்திங்கன்னா நிறைய செட்டிங் ஆப்ஷனும், ஃபோன் செட்டிங் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி மாறியிருக்கும். அதனால் இந்த செட்டிங்ஸை பற்றி நம்ம பெருசாக சொல்ல தேவையில்லை. அவங்கவுங்க ஃபோன் செட்டிங்கில் என்னென்ன இருக்குன்றது செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு 4th டிப்ஸாக நம்ம பார்க்குறோம். இதில் ஜியாகிரபிக்கல் லேட்டிடியூட் லாங்கிடியூடுன்னு இருக்கும், அது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இதில் ஃப்ரேம் லைனிங்னு இருக்கு பாருங்கள், அது மாதிரி கிரிட் லைன் இருக்கும், நடுவில் கோடு மாதிரி வரும், அது எதுக்குன்றது அடுத்த ஆப்ஷனில் பார்ப்போம். இந்த ஃபோனோட செட்டிங்கில் ஃப்ரேம் லைன் கொடுத்துருக்காங்க. இந்த கோடு மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்களா லாஸ்ட் ஆப்ஷன், அதை எடுத்துட்டிங்கன்னா போயிடும். மறுபடியும் அதை எனேபிள் பண்ணிங்கன்னா இந்த கோடு வந்துடும். இந்த கோடு எதுக்குன்னா இந்த செவர் இருக்குது பாருங்கள், அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த கோடோட லெவலை நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணி வீடியோவோ ஃபோட்டோவோட ஆங்கிள் மாறாமல் இருக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சில இடத்துல ஃப்ரேம் லைன், சில இடத்துல கிரிட் லைனுன்னு இருக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching. Subscribe our channel. Press bell button for update videos. Like and comment our videos.